ஆன்மீக சேனல் நண்பர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவு நரநாராயணர்கள் மகிமையின் தொடர்ச்சி. நரநாராயணர்களை சிவபெருமானோடு இணைத்த ஒரு சம்பவம். சிவபெருமானை ஒதுக்கி வைத்துவிட்டு தக்ஷன் பெரும் யாகத்தை தொடங்கினான். சிவபெருமானின் பத்தினியும் தட்சனின் மகனுமான தாட்சாயினி அந்த யாகத்துக்கு சென்று தன் தந்தை செய்த தவத்தை சுட்டிக்காட்டி வாதிட்டாள். கோபமடைந்த தட்சன் மகளென்றும் பாராமல் அவளை நிந்தித்தான். தாட்சாயினி தட்ச யாகம் வழியட்டும் என்று சாபமிட்டு யாகசாலையில் பிராணத்தியாகம் செய்தாள். இதனால் கோபமடைந்த சிவபெருமான் வீரபத்ரர் வடிவில் தோன்றி யாகசாலையை அழித்தார். அப்பொழுது அவர் கையிலிருந்து புறப்பட்ட திரிசூலம் தீயை கட்டிக்கொண்டு விண்ணில் கிளம்பியது. நேராக அது பத்ரிகாசிரமம் அடைந்தது. அங்கே ஆழ்ந்த தவத்தில் இருந்த நாராயணர் மார்பில் தாக்கியது. ஆனால் நரநாராயணர்களை சுற்றியிருந்த தவமண்டலத்தின் சக்தியால் திரிசூலம் திசை திரும்பி சிவபெருமானையே தாக்கியது. அப்பொழுது சிவபெருமான் தலையில் இருந்த முடி திரிசூலத்தின் வெப்பத்தால் கருகியது. அதனால் அது காய்ந்த வைக்கோல் போல் ஆனது. இதனால் சிவனுக்கு முஞ்சகேசன் என்று பெயர் ஏற்பட்டது. முஞ்ச என்றால் காய்ந்த புல் என்று பொருள். தேவர்கள் அனைவரும் சிவபெருமானை அமைதியாக இருக்கும்படி வேண்டிக் கொண்டனர். அப்பொழுது சிவபெருமான் நரநாராயணர்களின் தவ வலிமையை உலகுக்கு எடுத்துக்காட்டவே நாம் இந்த திருவிளையாடலை புரிந்தேன் என்று கூற, நரநாராயணர்களின் தவம் என்னை சாந்திப்படுத்தி விட்டது என்று சொன்னார். பத்ரிகாசிரமம் அருகிலேயே நானும் அமர்ந்து என் பக்தர்களுக்கு அருள் பாலிப்பேன். நான் அமர்ந்த இடம் கேதார்நாத் என்று பெயர் பெறும் என்று கூறினார். பத்ரிகாசிரமத்தில் எனது திரிசூலம் விழுந்த இடத்தில் வெந்நீர் ஊற்றுக்கள் தோன்றி காலம் காலமாக இங்கு வரும் பக்தர்களின் நோயை தீர்க்கும் தீர்த்தமாக செயல்படும் என்று அருள் புரிந்தார். தேவர்களும் மனிதர்களும் வழிபடும் விஷ்ணு சிவஸ்தலங்களாக பத்ரிநாத்தும் கேதார்நாத்தும் இன்றளவும் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. விஷ்ணுவின் அவதாரமான இந்த நரநாராயணர்களே பின்னர் துவாபர யுகத்தில் அர்ஜுனனாகவும் கிருஷ்ணனாகவும் தோன்றினார்கள் என்ற விவரம் மகாபாரதத்திலே உள்ளது. மகாபாரத காலத்தில் சிவபெருமான் கிராடன் என்ற வடிவில் தோன்றி அர்ஜுனனின் பலத்தை பரீட்சை செய்வதற்காக அவரிடம் யுத்தம் செய்து அந்த வரலாறும் அதன்பின் பாசுராஸ்திரம் தந்து அவனுக்கு அருளிய வரலாறும் நரனுக்கும் சிவனுக்கும் உள்ள தொடர்பை நன்கு விளக்குகின்றது. பிரிக்க முடியாத ஜீவாத்மா பரமாத்மா இருவரின் பிரதிபிம்பமே நரநாராயணர்கள். தூய தவத்தாலும் தார்மீக நெறியாலும் மனிதனும் தெய்வமாகலாம் என்பதே நரநாராயண தத்துவம். ஓம் நமோ நாராயணாய. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. கல்யாணாத்புத காத்ராய காமிதார்த்த பிரதாயினி ஸ்ரீமத் வெங்கடநாதாய ஸ்ரீநிவாசாய மங்களம் ஸ்ரீநிவாசாய மங்களம் ஸ்ரீநிவாசாய மங்களம் ஸ்ரீநிவாசா கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேஷா கோவிந்தா ஸ்ரீநிவாசா கோவிந்தா ஸ்ரீநிவாசா கோ
கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேசா கோவிந்தா ஸ்ரீநிவாசா கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேசா கோவிந்தா ரமா ரமண ஹரி கோவிந்தா லக்ஷ்மீ ரமணா கோவிந்தா ரமா ரமண ஹரி கோவிந்தா லக்ஷ்மீ ரமணா கோவிந்தா ஏழுமலை வாசா கோவிந்தா ஏழை பங்காளா கோவிந்தா ஏழுமலை வாசா கோவிந்தா ரமணா கோவிந்தா சங்கடஹரணா கோவிந்தா வெங்கடரமணா கோவிந்தா சங்கடஹரணா கோவிந்தா நித்யானந்தா கோவிந்தா நித்யமகோத்சவ கோவிந்தா நித்யானந்தா கோவிந்தா நித்யமகோத்சவ கோவிந்தா நித்யானந்தா கோவிந்தா நித்யமகோத்சவ கோவிந்தா நித்யானந்தா கோவிந்தா லக்ஷ்மீ ரமணா கோவிந்தா ரமா ரமண ஹரி கோவிந்தா லக்ஷ்மீ ரமணா கோவிந்தா ரமா ரமண ஹரி கோவிந்தா ரமா ரமண ஹரி கோவிந்தா பத்மாபதி ரமண கோவிந்தா ரமா ரமண ஹரி கோவிந்தா பத்மாபதி ரமண கோவிந்தா பத்மாவதி ரமண கோவிந்தா ஸ்ரீநிவாசா கோவிந்தா பத்மாவதி ரமண கோவிந்தா ஸ்ரீநிவாசா கோவிந்தா ஸ்ரீநிவாசா கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேசா கோவிந்தா ஸ்ரீநிவாசா கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேசா கோவிந்தா ரமா ரமண ஹரி ரமா ரமண ஹரி ரமா ரமண ஹரி கோவிந்தா ரமா ரமண ஹரி ரமா ரமண ஹரி ரமா ரமண ஹரி கோவிந்தா ரமா ரமண வெங்கட்ரமணா கோவிந்தா.